ஆண்டிப்பட்டியில் கடலை மிட்டாய் தயாரிப்புக்கான பேக்கேஜிங் வடிவமைப்பு குறித்து பயிற்சி கருத்தரங்கு நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சுதந்திர இந்தியாவின் 75வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இந்திய இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேக்கேஜிங் சென்னை மையம் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட தொழில் மையத்தின் சார்பில் கடலை மிட்டாய் தயாரிப்புகளுக்கான பேக்கேஜிங் வடிவமைப்பு தொடர்பான பயிற்சி கருத்தரங்கு நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் பயிற்சி முகாமை தொடங்கி வைத்தார். புகழ்பெற்ற கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. இந்த புவிசார் குறியீடு மூலம் சர்வதேச அளவில் கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு அங்கீகாரம் பெருமளவில் கிடைக்கும். இதனை கருத்தில் கொண்டு நடைபெற்ற பயிற்சி முகாமில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேக்கேஜிங் சென்னை மண்டல துணை இயக்குநர், மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் ஏ சொர்ணலதா, கடலை மிட்டாய் தயாரிப்பாளர்கள், விற்பனையாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா்.